அறுசுவையோட ஒரு சரிவிகித உணவா கொடுக்க முடியுங்கிற நிரூபிக்கும் வண்ணம் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இயற்கை உணவு வகைகளை உருவாக்கி அதை வந்து கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேல பயிற்சியாக கொடுத்துட்டு இருந்தோம். அதுல ஒரு மைல்கல்லா கோவையில் தமிழகத்திலேயே முதல் முறையா முற்றிலும் அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைத்து பரிமாறப்படும் உணவகம் ஒன்று 1/1/2021 புத்தாண்டன்று கோவை சிங்கானல்லூர் பகுதியில் உப்பிலிபாளையம் ரோடு தியாகி எம்ஜிஆர் ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் துவங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த உணவகத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து மாலை வரை நாம் உண்ணும் உணவு வகைகள் அனைத்தும் அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைத்து பரிமாறப்படும். நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய காலை உணவு, இட்லி சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம், கிச்சல் சாப்பிடுவோம், உப்மா சாப்பிடுவோம். ஸோ காலையில் பெட்லேருந்து எந்திருக்கிற டீ காஃபியிலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிறப்ப பால் சாப்பிடுவோம் இல்லையா, ஹெல்த்தி மில்க் ஹெல்த் ட்ரிங்க், அது வரைக்கும் முற்றிலும் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்க முடியும், சாப்பிட முடியும் சுவையாக ஆரோக்கியமாக. அதை வந்து இங்கே நம்ம உணவாகவே பரிமாறுறோம். அப்போது காலையிலிருந்து இரவு வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு உண்டு, நைட்டு டின்னர் உண்டு, மத்தியானம் லஞ்ச் உண்டு, அத்தனையும் வெரைட்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட 500 வகையான உணவு வகைகளை முழுமையாக உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கும் உங்களுடைய பேராதரவோடு. ஸோ அந்த வகையில் நாம் உண்ணும் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு வகைகளை அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைத்து கொடுக்க போகிறோம். அதை விட மிக சிறப்பு, அந்த சமையலுக்கு பயன்படக்கூடிய அனைத்தும் இயற்கை உணவு வகைகள், இயற்கை விளைபொருள்கள் தான். அதாவது எந்த விதமான பூச்சி மருந்துகள் ரசாயன உரங்கள் இல்லாமல் உற்பத்தி செய்யக்கூடிய எளிமையான நம்மளுடைய நாட்டு காய்கறிகள், மூலிகைகள், கீரைகள், பழங்கள், தானியங்கள், பயிர் வகைகள், அவுள் வகைகள், உலர்கொட்டைகள், இதை வச்சு தான் முழுமையாக அதை சமைக்க போகிறோம், சமைத்து பரிமாறுறோம். அந்த பொருட்கள் அனைத்தும் இங்கு அங்காடியாக இங்கே உங்களுக்கு விற்பனைக்கும் உண்டு. ஏன்னா சில பயிர், நரிப்பயிர், இந்த மாதிரி சில ரேரான அரிதான உணவு வகைகள்லாம் இருக்குது, இங்கே சாப்பிடுவீங்க, உங்களால் வீட்டில் போய் செய்ய முடியாது. அதற்காக இங்கு கிட்டத்தட்ட 108க்கும் மேற்பட்ட அரிய வகை இயற்கை விளைபொருட்கள் இருக்குது, மூலிகை தேநீர்கள் இருக்குது, பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து 30க்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் இங்கே விற்பனைக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும், சமையலுக்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருட்களும், இயற்கை விளைபொருட்களும் இங்கு விற்பனை கொண்டு இதை விட மிக சிறப்பு, மிக அதாவது என்னுடைய நோக்கம் மக்களுக்கு இதை பற்றி எடுத்து உழைப்பது, விழிப்புணர்வு கொடுப்பது, அந்த இந்த இயற்கை உணவை பற்றி, இயற்கை வாழ்வியலை பற்றி, ஆரோக்கிய உணவு முறை பற்றி, உடலியலை பற்றி மக்களுக்கு நமக்கு வந்து ஒரு கல்வி முறையாக கொடுக்கணுங்கிறத என்னுடைய நோக்கம். அதனால தான் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலே இதை அப்போ பயிற்சி திட்டமாக உருவாக்கி, பாடத்திட்டமாக உருவாக்கி உலக தமிழகம் முழுவதும் பயணம் செய்து இந்த இயற்கை உணவு முறையை மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதே நோக்கத்தில் இங்கே வாரத்தில் ஒரு நாள் வந்து இங்கே என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவு வகைகள் அனைத்தும் பயிற்சியாகவே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து உணவை சாப்பிடலாம், அதற்கு உண்டான பொருட்களை வாங்கிக்கலாம், பயிற்சியும் எடுத்துக்கலாம். அப்போது எங்களுடைய நோக்கம் இந்த உணவு முறையை நம்ம அனைவரும் எடுத்துட்டு போகணும். பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து 30க்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் இங்கே விற்பனைக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும், சமையலுக்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருட்களும், இயற்கை விளைபொருட்களும் இங்கு விற்பனை கொண்டு இதை விட மிக சிறப்பு, மிக அதாவது என்னுடைய நோக்கம் மக்களுக்கு இதை பற்றி எடுத்து உழைப்பது, விழிப்புணர்வு கொடுப்பது, அந்த இந்த இயற்கை உணவை பற்றி, இயற்கை வாழ்வியலை பற்றி, ஆரோக்கிய உணவு முறை பற்றி, உடலியலை பற்றி மக்களுக்கு நமக்கு வந்து ஒரு கல்வி முறையாக கொடுக்கணுங்கிறத என்னுடைய நோக்கம். அதனால தான் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலே இதை அப்போ பயிற்சி திட்டமாக உருவாக்கி, பாடத்திட்டமாக உருவாக்கி உலக தமிழகம் முழுவதும் பயணம் செய்து இந்த இயற்கை உணவு முறையை மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தோம்.